லவ்வர்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. லவ்வர்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுமா, ஃபேமிலியா இருக்கவங்க என்ஜாய் பண்ண கூடாதா? வருஷத்துக்கு ஒரு ரோஸ் வாங்கி தர ஆளு இவருதான் ஃப்ரெண்ட்ஸ். எழுங்க ருஷிதா, அவர் காக்கா பிடிக்கிறாரு, தாத்தாவை காக்கா பிடிக்கிறாரா இல்ல தாத்தா கூட சேர்ந்து காக்கா பிடிக்கிறாரா தெரியல, தாத்தா கூட ஒட்டி கிடைக்கிறாரு வர வர. அவரு சாக்லேட் வாங்கி தருவாரு, அதனால தானே ஜெசிதா சாட்டா எதையும் சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஏன்னா அவரு சாக்லேட் வாங்கி தரதுனால அவரு பில்டப் பிடிக்கிறாரு. ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஸோ அதை அப்புறம் டீ குடிச்சிட்டு இருக்கா தூங்கியேன்ச்சு. அப்படியே வந்து நம்ம செடிலாம் நட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையானது என்னெல்லாம் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பொருள் வந்து பேக் பண்ணிட்டேன் நான். பேக் பண்ணிட்டியா? ஆமாம், இங்கே பாருங்க தென்னந்தொடப்போம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம இப்போ வீடு கட்டிட்டு இருக்கோம்ல, ஸோ அங்கே வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால கேட்டாங்க தொடப்போம். ஸோ அதனால இங்கே வந்து ஒரு அஞ்சு கட்டு தொடப்போம். எதுன்னு போகிறோம்பா, வீடு கட்ட முடிக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும். ஆமாம், அந்த சிமெண்ட் எல்லாம் வந்து தள்ளுறதுக்கு ஆல்ரெடி ஒரு அஞ்சு கட்டு எடுத்துட்டு போனேன், அது எல்லாமே வந்து வீணா போயிடுச்சு. ஸோ இப்போ புது அஞ்சு கட்டு தொட போயிது. அப்புறம் இங்கே பாரு, நான் அதான் வந்தவொடனே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஆண்டியா போடலாம் சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு காலையில ஞாபகப்படுத்திட்டேன். ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லையே, ஞாபகமே இல்லையன்றாங்க. நான் விட மாட்டேனே, எல்லாம் ஊருக்கா மிளகா கேட்டேன். ஸோ எடுத்துறேன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் தொடப்ப கேட்டேன், இந்த இங்க பாரு எவ்வளோ பெரிய வாழைப்பூ இருக்கு பாரு, அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு வாவான்னு கூப்பிடுற வந்து ஒரு ரெண்டு நாள் கூட வந்து தங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை விட மாட்டாரு. அம்மா வீட்டுல ஒரு நிம்மதியா இருக்க என்னை உருறியா எங்கண்ணா, அதுக்குள்ளே வா வா வான்னு கூட்டுட்டே இருக்காரு, இல்லன்னா இங்கேயே வடை சுட்டு இருப்போம். சரி, பூவை பறிச்சிங்களாமா? வாவ், கீழே ஐயோ சட்டையில கரையாயிட போகுது, கரை தவிர தவிர்த்து. ஹாய், கத்தியில வெட்டாது, அப்படியே பிச்சுக்கலாம். பூவை கொத்திட போற பேபி, பூலாம் ஒன்றும் சூப்பராக இது. திருப்பி வை வாழ்க்கை, கரை மேல கொட்ட போகுது. ஓகே வா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ ரெடியே, குட்டி பொண்ணு போகிற வாய பொழுதுனு வர்றாரு. ஏண்ணே ஒரு சட்டர் பண்ணாச்சு. எங்கள் அம்மா டிசம்பர் பூ கட்டின்னு இருக்காங்க. என்னம்மா பண்ற நீ? பூ கட்டுறேன் ஒன்றுக்கா. டிசம்பர் பூ நம்ம வீட்டில் இந்த நீல கலர் பூவே இல்லையே, இதே இதா பக்கத்து டாயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேருந்து இந்த கலர் பூ தான் அஜிந்தா பூ. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பக்கத்து டாய் எனக்கு தெரிஞ்சும் தரேன் நாங்கள் அந்த பூ. அது டிசம்பர் பூ நிறைய பூத்துருக்குல்ல, பாவக்கா இருக்குது என்ன, அது எடுக்கவே இல்லை, மந்துட்டியா? நல்ல ட்ரைனிங் தான் உனக்கு, ப்ராக்டிஸ் பண்ணி வந்து கரெக்டாக வந்து நாவு பத்திட்ட பத்தியா, வா போய் பறிக்கலாம். சொரக்காய் ஏதோ இருக்கு சொல்லிச்சு அம்மா. ஒரே ஒரு சொரக்காய் இருக்கு சிங்கா, மொத்தம் நாலு சொரக்காய் இருக்குது, எல்லாம் முத்தி போச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்குது மரத்து மேலே, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல குண்டு குண்டு சொரக்காய் இருக்கும். முத்தியா போயிடுச்சு இது. அங்க ஹைட்ல இருக்கிற சொரக்காவா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது தெரியல. பாவக்கா வந்து பறிச்சாச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்டே கொடுத்துடலாம், பாவக்காலாம் எடுத்துட்டு போக கூடாது இல்ல. ஸோ அதனால நமக்கு பாவக்கா வேண்டாம். நிறைய தான் எத்தனை போவேன், நிறைய தான் எத்தனை போவாரா? ஆமா ஆமா. அவங்க இன்னொரு டைம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இன்னொரு டைம் வந்து காய் காய்க்கும்ல, அதை பறித்து அப்படியே ஒரே டைம் பார்த்தீங்கன்னா வறுப்பாங்க. வறுத்தா சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய். நம்ம செடி நட்டோம் இல்லையா, ஸோ அது போய் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் செடி அது லைனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிமிந்து தான் நிமிர் இல்லையா? நிமிந்துச்சு நிமிந்துச்சு, வறுத்து இருந்த எல்லா மிளகாய் செடியும் நின்றுச்சு. இப்போ வந்து உயிர் போயிச்சிருச்சு எல்லாமே செடியுமே.
அவ்வளவுதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா செடி. வேலிலாம் அழகா போட்டாச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுக்கு தான் இந்த வேலையே. ஒரு எலி ஒண்ணு இருக்குது பெருசாலி, அது என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எலி கடிச்சு விட்டு உண்ணிய வந்து கடிச்சு கடிச்சு போட்டுருது. எலி வந்து செடி எல்லாம் கடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கணும். கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாச்சு. அடுத்த டைம் ஊருக்கு வரும்போது இது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஊருக்கு வந்து கிளம்பலாம். வா போலாமா? பாய் தாத்தாக்கு. பாய் சில பாய் 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 கொடு. என் பேக் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டியும் போயிட்டு வரலாமா? போயிட்டு வரோமாம்மா, போயிட்டு வரோம், போயிட்டு வரோம். ஆய தாத்தாக்கு பாய் சொல்லு. ஜஷிதா பாய் சொல்லு. கை தெரியலையா? பாய் சொல், பாய் சொல். வீட்டுக்கு வந்துட்டோம். பேபி வந்து பாத்தீங்கன்னா எங்களை அடைய கதை கூட திறக்கல, வெளியே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. ஏன்னா வீடு கட்டுறோம் இல்லையா, அங்க மெட்டீரியல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமா போன் பண்ணி எப்போ வாங்க வருவீங்க, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கிட்ட ஆக போகுது, 9:30 ஆகுது. பாருங்க பேக்லாம் வெளியே வச்சுட்டாரு. உடுகுடுன்னு வந்து பேக்லாம் வெளியே வச்சுட்டு விட்டுட்டு பேகமும் போயிட்டாரு. அப்போ எங்கடி ஜஷிதா பொண்ணு? அப்போ எங்க? அப்போ எங்க? எப்படி பார்க்குறப்பா? ஏய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பாடுலாம் செய்யணும். ஸோ அந்த வேலையை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபன் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். மயிலாத்திக்கிட்ட வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தால் வாங்கிட்டு வந்து தரணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வர வழியிலே சாப்பிட்டோம். சாப்பிட்டு கரெக்டாக வரதுக்கும் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்பயோ நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ மட்டும் போடாதே, பெண்டிங்லாம். சோ பேபி வந்து பாத்தீங்கன்னா எனக்காக நைட்டு ரோஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இனிய காதல தினம் நல்லா இருக்கு. லவ்வர்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. லவ்வர்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுமா, ஃபேமிலியா இருக்கவங்களாம் என்ஜாய் பண்ண கூடாதா? சரி சரி. எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து எனக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரது ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊருகா மிளகா வாழைப்பூ அப்புறம் காலிஃபிளவர் வாங்கணும்னா அந்த காலிஃபிளவர் கொஞ்சம் உடச்சு கொடுத்து அமிச்சாங்க. வீட்டுல இருக்கிற தொடப்போம் வருஷத்துக்கு ஒரு தர வாங்கி கொடுக்காரு. போன வருஷம் கூட கிடையாது, வருஷத்துக்கு ஒரு ரோஸ் வாங்கி தர ஆளு தான் ரோஸ். என்ன பண்ண போறப்ப ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் வந்து ஜஷ்விதா நேத்து நைட்டே நான் சங்கீதாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் பார்த்து ஷாக் ஆயிட்டான். என்னது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.